ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் விஜய் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் நம்மளோட முன்னோர்கள் சொல்கிற, அதாவது இப்போ நம்மக்கிட்ட இருக்க அந்த பழக்க வழக்கங்களும் அதோட சயின்டிஃபிக் ரீசனும் சொன்னேன் இல்லைங்களா, சரி விட்டு போனால் ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வரைக்குமே தமிழர் பண்பாட்டில் இருக்க ஒரு ஃபஸ்ட் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களை பார்க்கும்போது நம்ம வணக்கம் சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் வந்து ஹாய், ஹலோ, குட் மார்னிங் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம வணக்கம் அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை இல்லைனா தனி ஒரு அழகே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்குமே ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் இல்லைன்னா இது ஒரு சயின்டிஃபிக் ரீசன் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்க உணர்ச்சி நரம்புகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த விரல் நுனிகள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வணக்கம்னு கைகூப்பி சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த நரம்புகள் சேருது இல்லையா, சேரும்போது இந்த நரம்புகள் நம்மளோட மூளையில் போய் ரெஜிஸ்டர் ஆகுது. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்களை பார்க்குறோம், பார்த்து வணக்கம் சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட ஃபேஸை நம்ம ஃபுல்லாகவே நம்ம மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது நம்ம காலம் ஃபுல்லாக அதை மறக்கவே மாட்டோம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறோம். இதுக்கான சயின்டிஃபிக் ரீசன் இதாங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரச மரம் இருக்குது, அரச மரத்தை வந்து நம்ம சாமியாக வணங்குறோம். அதாவது இப்போ வரைக்குமே அது வந்து அரச மரம்னா அரச மரத்தை சுற்றி பெண்கள் சுற்றுறாங்க, இல்லைனா இப்போ வந்து குழந்தை இல்லை, இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அந்த அரச மரத்தெல்லாம் சுற்றுவாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து சாமி, அந்த மரம் வந்து சாமி, ஸோ அதை சுற்றினா வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இந்த அரச மரம் அப்படிங்கிற நார்மலான ஒரு மரத்தை விடையும் இந்த அரச மரத்துக்கு ஒரு சின்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மரங்கள் எல்லாமே பகலில் வந்து நமக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் நைட் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தாங்க ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இந்த அரச மரம் மட்டும்தான் டே அண்ட் நைட் ரெண்டுமே நமக்கு ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் இந்த மரத்தை வந்து வெட்டக்கூடாது, யாருமே வெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இது முன்னாடி விநாயகர் சிலை இந்த மாதிரி சாமி சிலையை வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது வழியே வந்ததுனால இப்போ அரச மரத்தை யாருமே வெட்டுறது கிடையாது. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இப்போது கர்ப்பம் தரிக்கிறதுக்காகலாம் இப்போ சுற்றி வராங்க இல்லைங்களா. ஸோ இதுக்குமே வந்து ஆக்சிஜன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதனால் இதோட மருத்துவ குணத்தினால வந்து இதை யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு சாமியாகவோ அப்படி வழிபடுறாங்க. பட் அந்த மரம் வந்து சாமி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ அந்த மரத்தில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை வெட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பண்ண பிளான் தான் இது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, துளசி மரம் வளர்க்குறோம் இல்லையா, வீட்டு வாசலில் துளசி மரம் வளர்க்குறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சதுமே இந்த துளசி மரத்தை வந்து குளிச்சுட்டு சுற்றுவாங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ரீசனுமே வந்து என்னென்னா, துளசி மரத்தை வந்து சாமியாக இல்லை கடவுளுக்கு ஒரு இணையாக அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம துளசிக்கிட்ட எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த துளசியை வந்து நம்ம காலையில் எந்திரிச்சதுமே குளித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம காலையிலே வந்து இந்த துளசியை சுவாசிக்கும் போது, இந்த இதை சரௌண்டிங்கில் இதை சுற்றி நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடம்பில் இருக்க ஒரு கிருமிகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு வைப் பாசிட்டிவ் வைபும் வரும். அண்ட் அதே மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்குமே இது ரொம்ப நல்லது. அண்ட் இந்த துளசி மரத்தை நம்ம வீட்டு வாசலில் வளர்க்குறோம் அப்படின்னா கொசு, இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள், விஷப்பூச்சிகள்லாம் வராமல் இது தடுக்கும். அதனால தான் துளசியை வளர்க்குறாங்க. இது இந்த பழக்கம் தான் கடைசியில் இது வந்து சாமியாக இப்படி வழிபட்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாண வீட்டில் எல்லாமே வந்து வாழை மரத்தை கொண்டு கட்டி வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து வாழை மரத்தை தான் கல்யாண வீட்டில் கட்டணும் அப்படிங்கிற ஏதாவது அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. வாழை மரம் தான் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வாழை மரம் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னா, அந்த காலத்திலேயே கல்யாண வீடு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கூட்டம் நெரிசல் அந்த மாதிரி கூட்டம்லாம் நிறையவே வரும் இல்லையா. ஸோ அது வந்து கூட்டமாக இருக்கும் போதாக இருக்கட்டும், இல்லை அந்த ஒரு சில உங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லாமலாம் வரும், இந்த ப்ரீத்திங் ப்ராப்ளம் அவங்களுக்குலாம் வரும்போது இந்த ஆக்சிஜன் ப்ராப்ளம் எல்லாமே வரும். ஸோ இதுக்காக மரம் தான் ஆக்சிஜன் கொடுக்குதுங்கிறதுக்காக மற்ற மரத்தெல்லாம் வெட்டி கொண்டு வந்து வைக்க முடியாது. ஸோ அதுக்கு பதில் அந்த வாழை மரம் வந்து வைக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் அந்த வாழை மரம் வச்சு பழகினாங்க. ஸோ அது அப்படியே வழி வழியாக வந்து வந்து இப்போ கல்யாண வீடுனாலே வாழை மரத்தை தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்புனாலே பாம்பு புத்தில் வந்து பாலை கொண்டு ஊற்றுவாங்க. இப்போ கோயிலாக இருக்கட்டும், இல்லை எல்லா இடத்துலையும் பாம்புனாலே பால் அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆக்சுவலி ஒரு ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, பாம்போட நாக்கு வந்து பிளவுபட்டு ரெண்டாக இருக்கிறதுனால அதால் பாலை வந்து குடிக்க முடியாது. பட் எதுக்காக அது பால் ஊற்றுனாங்க அப்படின்னா, முன்னாடி காலத்தில் வந்து பாம்போட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறையவே பாம்போட எண்ணிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு அதோட இனப்பெருக்க டைம் ஆகும்போதாக இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி ஒரு அதோட துணையை தேடும்போது பெண் பாம்பு அதோட உடம்புலேருந்து ஒரு வகையான ஒரு திரவத்தையோ இல்லை ஒரு வகையான ஸ்மெல்லையோ வந்து அது வெளியில் விடும். ஸோ இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா இந்த ஆண் பாம்புக்கிட்ட தெரிஞ்சு இது வந்து தேடி வரும். ஸோ இந்த பால் ஊற்றும் போது இந்த பாலானது இந்த ஸ்மெல்லை வந்து கடத்தாமல் பாதுகாக்கும். ஸோ அதனால் இந்த ஆண் பாம்பு வந்து பெண் பாம்பை நெருங்க விடாமல் பண்ணும். ஸோ இதனாலேயே இந்த பாம்போட இனப்பெருக்கத்தை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாம்புக்கு பால் ஊற்றி பழகினாங்க. ஸோ அது அப்படியே வந்து வந்து இப்போ பாம்புனாலே பால் குடிக்கும், பாம்புக்கு வந்து பால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பால் ஊற்றுறாங்க. பட் பாம்புக்கு பால்லாம் பிடிக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாம்புக்கு பால் குடிக்கவுமே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு எப்போவுமே சாம்பிராணி போடுவோம் இல்லைங்களா. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே சாம்பிராணி போடுறாங்க. ஸோ அதுக்குமே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ சாமிக்கெலாம் பூஜை பண்ணி இல்லை படைச்சிட்டு இல்லை ஈவினிங் சாமிக்காக விளக்கு
கொளுத்திட்டு தான் வந்துட்டு சாம்பிராணி போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னா வீடு எப்பவுமே இப்போ வந்து இப்போ இருக்கு இல்லைங்களா, அந்த பில்டிங் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இப்படி பில்டிங்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வீடு இருக்குது அப்படின்னா அதை சுற்றி ஃபுல்லாகவே மரம் செடி கொடி இந்த மாதிரி தான் இருக்கும். புல்களுக்கு நடுவில் தான் வீடு இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்லாம் கிடையாது. ஸோ இந்த புல்கள் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு நடுவில் இருக்கிறதுனால விஷ பூச்சிகளாக இருக்கட்டும் இல்லை கொசு தொல்லை இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஈவினிங் இருட்டிடுச்சுனால அது எல்லாமே வீடை தேடி தான் வரும். அது இப்போ வரைக்குமே இவ்வளோ பெரிய பங்களாஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னா அப்போ அப்போ இருக்க சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க. ஸோ அந்த மாதிரி கொசுக்கள் தொல்லை இல்லை விஷ பூச்சிகள் இதோட தொல்லைகள்லாம் தாங்க முடியாமல் தான் சாம்பிராணி போடுவாங்க. இப்போ சாம்பிராணியெல்லாம் போடும்போது அந்த புகையோட வாசத்தினால கொசுக்கள் எல்லாமே வந்து வராது. அதனால அந்த ரீசனுக்காக தான் இப்போ சாம்பிராணி வந்து போட ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவுமே வந்து 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 ஈவினிங் ஆனாலே வந்துட்டு சாம்பிராணி போடணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இது வந்து சாமிக்கு ஸோ சாமி விளக்கு கொளுத்துனா உடனே வந்து சாம்பிராணி போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நம்ம வீட்டில் படையல் செய்கிறோம் இல்லை கோவிலில் படையல் செய்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறோம் இல்லை நல்ல நாளில் விசேஷம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே படையல் செஞ்சாலும் இல்லை சாப்பாடு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு வந்து காகத்துக்கு வச்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க ஐதீகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு போகிறாங்க, நம்ம வீட்டில் இறந்தவர்கள் வந்து இதை சாப்பிட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்குது. இந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க. பட் இது முன்னாடி காலத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா முன்னாடி காலத்தில் சமைக்கும்போது கரண்ட்டு கரெக்டான கரண்ட் வசதி இருக்காது இல்லை நிறைய விஷயங்கள் இருக்காது. ஸோ இப்போ இருக்க மாதிரிப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அப்போ இருக்காது. ஸோ அந்த டைமில் விஷப்பூச்சிகள் ஏதாவது சாப்பாட்டில் சமைக்கும் போதாக இருக்கட்டும் இல்லை எப்போ திறக்கும் போதாக இருக்கட்டும் விஷப்பூச்சிகள் வந்து விழுந்திருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ காக்காவுக்கு வந்து ஒரு சிறிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வச்சிங்க அப்படின்னா அதில் விஷம் ஏதாவது கலந்துருக்குன்னா அந்த சாப்பாடை வந்து காகம் சாப்பிடாது, சாப்பிடாமல் பறந்து போயிடும். விஷம் இல்லைன்னா மட்டும்தான் காகம் வந்து அதை சாப்பிடும். ஸோ அதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சமைச்சு முடித்த உடனே ஃபஸ்ட்டு சாப்பாடு காக்காவுக்கு வைக்கிறாங்க. ஸோ அது சாப்பிட்டுட்டு போயிடுச்சுன்னா அதை வந்து சாப்பிட்றாங்க, அந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. இல்லை காகம் சாப்பிடாமலே போயிடுச்சு அப்படின்னா அந்த சாப்பாடை வந்து சாப்பிட மாட்டாங்க, அதில் விஷம் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது வழி வழியாகவே வந்து சமைச்ச உடனே அது ஃபஸ்ட்டு வந்து காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றது தொடங்கி இப்போ வரைக்கும் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஹிந்து கோவிலெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா. ஹிந்து கோவில்களை நீங்கள் போகணுனாலே அந்த நடைபாதையிலே வந்து செப்பலை கழட்டி விட்டு நடைபாதையெல்லாம் நடக்க சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப யோசித்து ஹிந்து கோயிலை கட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹிந்து கோயில் கட்டியிருக்க இடம் எல்லாமே வந்து இந்த எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடம் இருக்க இடமா பார்த்து தான் வந்து கோயிலை கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இதில் வந்து பாசிட்டிவ் வைப்ஸ், அதனால தான் நம்ம கோயிலுக்குள்ளே போனாலே ஒரு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்து அது பாதம் வெறும் பாதத்தால் நம்ம நடக்கும்போது செப்பல் போடாமல் நடக்கும்போது அந்த பாசிட்டிவ் வைப் பார்த்திங்கன்னா நம்ம கால் வழி நம்ம உடம்புக்கு வந்து பாஸ் ஆகும். அதனால தான் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே சரி இல்லை அந்த கோயில் மணி சத்தம் கேட்டதுமே வந்து மனசுக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் ஒரு செக்யூர்டு இல்லைனா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான ரீசனே வந்தது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கோயில் மணி பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த இரும்பு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களால் செஞ்சது கிடையாது, இதில் செம்பு பித்தளை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மிக்ஸ் பண்ணி தான் வந்து கோயில் மணியை செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மணி அடிக்கும்போது கூட நமக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் வரும். சத்தம் எல்லாத்துலேயுமே ஒன்றா இருக்கலாம் பட் அந்த கோவில் மணி ஹிந்து கோவில் மணி அப்படின்னு சொல்லும்போது அதோட சத்தத்துக்கான ஒரு வைப் வந்து வேறு மாதிரி இருக்கும். தனியாக ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கோவிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதுமே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ரீசனே அதுதான். ஸோ அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி இருக்க இடத்துல வந்து கோவில் கட்டியிருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் பாதத்தினால் நடக்கும்போதாக இருக்கட்டும் மனசுக்கு ஒரு அமைதியும் ஒரு வைபும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலையில் எழுந்திரிச்சதுமே பெண்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து பெண்கள் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது பட் முன்னாடி காலத்தில் இருந்தே இது கரெக்டாக காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து வாசல் தெளித்து கோலம் போடணும் பெண்கள் அப்படியே வந்து 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 இப்போ வரைக்குமே வருது. பட் இந்த காலத்தில் எப்போவுமே வந்து ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுறாங்க பட் அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு தனி கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து காலையில் எதுக்காக அப்படின்னா இது பெண்கள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது பட் காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே பெண்கள் தான் வீட்டில் நிறைய வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இது ஒரு எக்ஸசைஸாகவே கூட சொல்லலாம். எக்ஸசைஸ் இல்லைனா ஒரு வகையான யோகா அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து சாணி தண்ணியால் தெளித்து வந்து வாசலை சுத்தம் செய்வாங்க இல்லையா. ஸோ இந்த சாணி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு கிருமி நாசினியாகவே வந்து இருக்கும். ஸோ அதனால் கிருமிகள் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராமலாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு இது கிடைக்குது, ப்ரொடெக்டராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வந்து அரிசி மாவில் கோலம் போடுறாங்க இல்லையா, இவங்க குனிஞ்சு நிமிந்து கோலம் போடும்போதாக இருக்கட்டும் இல்லை புள்ளி வச்சு கோலம் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி புள்ளி வச்சு கோலம் போடும்போது அவங்களோட மனசை வந்து அது ஒருநிலைப்படுத்தும், மனசையும் ஒருநிலைப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண் பார்வை வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் கேர்ள்ஸுக்கு. ஸோ அதனால தான் வந்து காலையில் எழுந்திரிச்சதுமே பெண்கள் குனிஞ்சு அதுவும் குனிஞ்சு வந்து நம்ம புள்ளிகளை பார்த்து கோலம் போடும்போது உங்களோட கண் பார்வையாக இருக்கட்டும் இல்லை மனசுமாக இருக்கட்டும் ஒருநிலைப்பட்டு ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் மேக்ஸிமம் பெண்களுக்கு வந்து ஷார்ப்பாக யோசிக்கிற ஒரு திறன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ காலையில எந்திரிச்சதுமே இது பண்றதுக்கான ரீசனே தான். ஸோ அது வந்து இப்ப வரைக்கும் வந்து என்ன ரீசனுக்காக கோலம் போடுறோம் அப்படிங்கிறது தெரியாமலே வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மார்னிங்கான ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோவில் பார்த்துருக்கீங்கன்னா எப்போவுமே முன்னாடியே சொல்லுவாங்க, என்னன்னா இப்போ வரைக்குமே இந்த ஒரு பழக்கம் இருக்குது, எப்போவுமே கோவிலை விட வீடு வந்து ஹைட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டில் ஒரு அந்த ஒரு ஊரில் வந்து ஒரு பிரசித்தியான கோவில் இருக்குது அப்படின்னா கோவிலோட வீடு வந்து குட்டியாகவே இருக்கணும், இல்லை ஷார்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா, எப்போவுமே வந்து சாமி தான் உயரத்தில் இருக்கணும், சாமி தான் வந்து மேலே இருக்கணும், ஸோ சாமிக்கு மேலே வந்து நம்ம வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரீசன் வந்து அது கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இடி மின்னல்லாம் இடிக்கும் இல்லையா மழை காலத்தில், அந்த டைம்லலாம் இடி மின்னல்லாம் இடிக்கும் போது எல்லா வீட்லேயுமே இடி தாங்கிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இடி மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா உயரமான இடத்துல தான் ஃபர்ஸ்ட்டு தாக்கும். ஸோ நம்ம வீடு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா உயிர் சேதங்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடு கோவிலுக்கு விட கீழே இருந்துச்சு அப்படின்னா இடி மின்னல் இடிக்கும்போது இது வந்து கோயிலை தான் தாக்கும். ஸோ நீங்கள் வந்து க்வெஸ்சன் கேட்கலாம், ஏன் வந்து கோயிலை வந்து தாக்காதா, இடி மின்னல் வந்து கோயிலை தாக்காதா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம். கண்டிப்பாக தாக்காது. முன்னாடி சொன்ன மாதிரி கோயில் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஈர்ப்பு இருக்க ஒரு இடத்துல தான் கட்டியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் கோயில் கட்டும்போதே அவ்வளோ அருமையாக யோசிச்சு கட்டியிருக்காங்க. என்னன்னா கோயிலுக்கு மேலே ஹிந்து கோயில் எல்லாத்துக்குமே மேலே வந்து ஒரு கலசம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த கலசம் பார்த்தீங்கன்னா இடி மின்னலை தாங்கிறதுக்கான சக்தி அதிகமாகவே இருக்கும். அதாவது ஒரு இடி தாங்கி மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடி தாங்கிறதுக்கான மின்னலை தாங்கிறதுக்கான ஒரு சக்தி வந்து அதுங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் கோயிலை வந்து அஃபெக்ட் ஆகாது, அதாவது இடி மின்னல் வந்து கோயில் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ வீடு அதை விட ஹைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வீடு அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் கோயிலை விட வீடு ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் புதுசு புதுசான ஃபேக்ட்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சிச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.